இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அமரகுந்தி இருந்தாலும் நான் கேக்கும் கேள்விக்கு பதில். ஓ, நீங்க கேக்குற கேள்விக்கு பதில். கேள்விக்கு பதில். ஓ, கேள்விக்கு பதில். பதிலுக்கு கேள்வி. பதிலுக்கு கேள்வி. குறுக்கே ஏதாவது நீ மறுத்து பேசுனா பெரு சாபத்தை எடுத்து விடுவேன். அப்படி இந்த நாடகத்தில் என் வாழ்க்கை வரலாறு சொல்கிறேன், கவனித்து கேட்க வேண்டும். ஒரு மனுஷன் இத்தனை வார்த்தையும் சொல்றாங்களா, கத்து நிற்கிறா என்ன நல்லதே தான். எப்படி தெரியுமா, ஒரு பொண்ண பார்த்து ஒரு ஆணவன் கண்டார ஒளிஞ்சிடான், ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆணவன் கண்டார ஒளிஞ்சிடான். ஆமா, அதுக்கு என்ன, அதுக்கு பொம்பளை கோபப்படுறான். ஆமாங்க, கோபப்படவே கூடாது. எப்படி தெரியுமா, கூட்டுக்காரி கோபப்படவே படாதா, நீங்க கோபப்பட மாதிரி தெரியாது, கோபப்படுவாங்க. எது கோபப்பட மாட்டாங்க, நீ சொல்ற கண்டார ஒளி என்ன அர்த்தம், வாட்டல போற பொம்பளை கூப்பிட்டு கண்டார ஒளி சண்டைக்கு வர மாட்டாங்க. கண்டார ஒளி என்றால் நாமல் தோ மாநில மக்களாக பிறந்து காலையில இருந்து கொண்டு சுக்கராதேவி ஆகி சூரிய பகவானுக்கு கிழக்கு உதயமாகிறார். அப்படி முடிச்ச உடனே அந்த சூரியனை உன் கல்லு ஒளியினால் பார்க்கிறார், அதுக்கு பேர் கண்டால் ஒளி. ஒரு பெண்ணானவள் ஒரு ஆணவன் படுத்திருந்தா அவருக்கு தேவடியான பெயர் தாசி வேசி விபச்சாரி. ஒரு பொம்பள ஒரு ஆம்பள கூட படுத்தா தேவடியான இல்ல, அதே ரெண்டு பேரும் கூட படுத்தா அப்ப பத்தினியா. அவளுக்கு தாசி வேசி விபச்சாரின்னு தான் பையன் தேவடியா. என்ன
செவடியா கரும்பு காட்டுல போனாலும் கண்டாவடி அங்க போனாலும் சோழ காட்டுல போனாலும் முள்ளு காட்டுல போனாலும் சொல்றேன் 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 அப்படிங்கிறாங்கள அதெல்லாம் எதுக்கு பெண்களுக்கு பெயரோ தேவருக்கு அடியால். ஆமா என்ன என்ன தண்ணி போட்டு தடுமாறதுனால தேவடியான்னு வந்து தேவடியா என்னமேல சொல்லு எதான் சொல்லாத இருந்த வெண்ணையே அதுக்கு பெயர் நற்குண நாராயணன் என்று பெயர். நற்குண நாராயணன். சரி இப்படி எல்லாம் இருக்குது. அந்த மத்தியான மாமியா கிட்ட போனது ஆசைப்பட்டார்கள். அப்பொழுது அந்த பெண்களோடு நான் சேர்ந்தேன். பொதுமக்களே இந்த கதையை முக்கியமா கருத்தான கதை இது கேட்டுக்கோங்க. அப்ப அந்த பெண்களோடு சேரும் பொழுது அந்த கோபேஸ்வரி பெண்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அந்த கோபேஸ்வரி பெண்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. ஆமா சரி அந்த பெண்ணு பிறந்த ஈரட்டு வல்லாறு வாடப்படனே அந்த பெண்ணிடம் நான் சேர்ந்தேன். முடியல கோபேஸ்திரி பெண்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த பெண் குழந்தையும் தக்க 16 பருவம் ஆயிருச்சு. அப்புறம் என்ன பண்ணீங்க? அந்த பெண்ணோடு நானும் சேர்ந்தேன். அப்ப கோபேஸ்திரி பெண்களோடு அவிலோடு நான் தான் சேர்ந்தேன். இதெல்லாம் அவதாரங்கள். என்ன போய் அவதாரம் கொடுத்தது? ஒரே பொண்ணாட்டி கல்யாணம் பண்ணுவாங்களா? அதுக்கே கல்யாணம் பண்ணி அதுக்கே ஒரு பிள்ளையும் பார்ப்பாங்களாம். அந்த பிள்ளைகிட்ட இத்தாலே போக முடியும். என்னடா இதெல்லாம்? இது கேட்டா சாமியா சாப்பிட்டு ஒரு குத்தியா ரெண்டு குத்தியா வச்சா குத்தியா வச்சுக்கிட்டான். அதே அப்படி இருந்தாலும் என் பேரு தான் கண்ணன் மணிவண்ணன் கோபாலன் பச்சத்திரு மேரி வாயன் பாரவந்த மாயக்கண்ணன் நற்குணி நாராயணன் உலகளந்த மாயவன் ருக்மணி மனோகரன் இப்படி எனக்கு பல பேர் உண்டு. அப்படி கண்ணனாக இருந்தாலும் நான் எந்த குளத்தில பிறந்தவன்? நீங்க எந்த குளங்க? தெப்ப குளமா ஆர்லப்பட்டி அம்மன் குளமா இல்ல பவானி பஸ் அப்படி ஆயர் குலத்திலே இடையர் குலத்திலே நான் சூரிய குலத்திலே கன்னியாக பிறந்தவன்.
ஓ ஆயர் குலத்திலே சூரியனாக கண்ணனாக பிறந்தீங்க. எங்க நீங்க பிறந்த உடனே எப்படி பிறந்தீங்க? ஆயர் குலத்துல. ஆயர் குலத்துல சரி. எட்டாம் போராக பிறந்தவர். ஆவணி மாதம் வெள்ளிக்கிழமை அன்று ராவுக்கு சேராமல் பவனுக்கு சேராமல் அஷ்டம திதியிலே நான் மாலை சுத்தி எனக்கு முன்னால் ஏழு பெண் குழந்தை பிறந்து மறைஞ்சிருச்சு. எட்டாம் ஒரு ஆண் குழந்தையாக பிறந்தவன். சுவாமி அப்படி எட்டாம் போராக பிறந்திருந்தாலும் என் வீட்டுல நீ எட்டி வச்சிடாத. இப்பயுமே சொல்றேன், அந்த லட்சணத்துல இப்ப எட்டாம் ஒரு குழந்தை பிறந்தா தாய் மாமனுடைய பற்றக்கல் கூட இருக்காதோ. பற்றக்கல் பற்றக்கல் பிடிக்கிறாங்கல்ல குத்தாரி, சிமெண்ட் பற்றியா இல்லப்பா குத்தாரி, பில்லு குத்தாரி போடுறது அது கூட இருக்காதோ. அரிபில் குத்தாரி போட்டுக்கிறாங்க தெரியுது, எங்க ஊர் பக்கம் குத்தாரி எல்லாம் போடுறது நான். அப்படியா? அதனால அப்படி எட்டாம் ஊராக நான் யாருக்கு பிள்ளையாக பிறந்து தாய் தந்தை யாரு? தேவகி ரோகிணி. என் தந்தை வசுதேவன், வசுதேவனுக்கும் தாய் தேவகி ரோகிணிக்கும் எட்டாம் ஓர் பிள்ளையாக பிறந்து அவதாரங்கள் 1008. அவதாரங்கள் 1008, அவதாரங்கள் 10. அவதாரங்கள் 10. ஆமா, உலகத்தில் மும்மூர்த்தி தேவர்கள் கார்த்தல் அழித்தல் படைத்தல். மும்மூர்த்தி தேவர்களிலே ஈசனுக்கு படியளக்கும் தொழில். ஓ, ஈசனுக்கு படியளக்கும் தொழில். பிரம்மனுக்கு படைக்கும் தொழில். பிரம்மனுக்கு படைக்கும் தொழில். எனக்கு அழிக்கும் தொழில். காத்தல் அழித்தல் படித்தல். இப்படி மும்மூர்த்தி தேவர்கள். ஆமா, எங்க மும்மூர்த்தி தேவர்களாக இருந்தாலும் நீங்க எடுத்த அவதாரம் எத்தனை? 1008 அவதாரங்கள். 1008 அவதாரங்கள். அது தச அவதாரம் 10. தச அவதாரம் 10. என்னென்ன அவதாரம்? 10 அவதாரத்தில் முதலெடுத்த அவதாரங்கள் என்ன? மகன் கையில் இருக்கும் வேதத்தை பிடிங்கிக் கொண்டு சோமிகாசூரன் பால் கடலிலே ஒளிந்தான். அவன் எப்படி வரம்பெற்றவன்? இரவும் பகலும் யாரு கேளியும்? ஆண் கேளியா, பெண்கள் கேளியா, யாரு கேளியும் சாவாத வார்த்தை பெற்றவன்.
யாருமே கொல்ல முடியாது. அப்படி வருத்த பெற்றான். அப்பொழுது அவனை கொள்வதற்கு எத்தனை அவதாரம் எடுத்து பார்த்தேன், கொல்ல முடியவில்லை. மச்சு முடி சொல்ற போட்டு மீன் ஒண்ணுதான் இரவு போல தூக்கம் இல்லாதது. அப்படி மீன் மட்டும் தான் இரவும் பகலும் தூக்கம் இல்லாமல் ஒப்படைத்தேன். முதல் அவதாரம். இரண்டாவது, தேவர்களும் அரக்கர்களும் அமர்ந்து கடைந்தார்கள். மந்திரகளிமலை அவதாரம் இருந்தாலும் இந்த யுகத்துல என் நம்பி கொண்டிருப்பவர் யாரு? முன்னாக வைத்து துணியின் அடித்தால் பூமி பாரம் கொஞ்சம் ஒளியும். அதனால துணியை செய்த வஞ்சகத்தினால் இதோ பாண்டவர்கள் ஆல்ரெடி மண்ணு காரகத்தை தெரிகிறார்கள். துரியோதனனுடைய வஞ்சகத்தால் பாண்டவர்கள் காரகத்தில் இருக்கிறார்கள். ஆமா சரி. அதனால எப்படியாவது துரியின் ஒழிக்க வேண்டும். ஆனா இந்த அஸ்தாபுரத்து தர்மராஜனுக்கு பட்ட கட்டணம் என்று நான் சத்தியம் செஞ்சிருக்கிறேன். எப்ப தெரியுமா? மின் யுகத்துல. என் தாய் கையனுடைய வார்த்தை பிரகாரம் சென்று அப்படி வெந்தகாரியோடு சென்று வணக்கம் முடிச்சு வரும் பொழுது, ஆனா அடுத்த யுகத்துல நீ எனக்கு மாமத்தினா பொறுக்கணும். நான் எதை கை நீட்டி காட்டிய அதை செய்யறது நான் சத்தியம் பண்றேன். அந்த லட்சுமண் தான் குந்தமாதேவி யுகத்துல அர்ஜுனால் பிறக்க வச்சிருக்கேன். அதனால் பிறக்க வைத்தாலும் இன்னைக்கு அந்த துரியினை ஒழிப்பதற்கு
ஒரு நேரம் வந்து விட்டது. எப்படி தெரியுமா? அஷ்டாவிரத மன்னன் துரியோதரன் என்னை தேடி வருகிறார். கண்ணன் என்றால் அறவே பிடிக்காதவனுக்கு இன்னைக்கு வருகிறார். எதுக்கு வருகிறார்? அவர் என்ன செய்யறன்னு பொறுத்திருந்து பாரு. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.